குட் மார்னிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து பிஇ இசிஇ முடிச்சிருக்கேன், 2020 பேட்ச். நான் அந்த பேங்கிங் வர மெயின் ரீசனே என்னோடய ஃபாதர் தான். படி கவர்மெண்ட் ஜாப்புக்குள்ளே போகணும்னு ரொம்ப ப்ரெஷர், அதனால தான் வந்தேன். ஆனால் வந்த ஒரு 6 மாதம் எதுக்கு வந்தேன்னு எனக்கும் தெரியாது, என் ஃப்ரெண்டுக்கும் தெரியாது. ஆனால் அந்த 6 மாதத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தோம். எனக்கு ஃபஸ்ட் ப்ரிலிம்ஸ்லாம் எதுவுமே கிளியரே ஆகலை, ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டாங்க. என் ஃபஸ்ட் லைஃப்பில் எதுவுமே கிளியர் ஆகலை அப்படின்னு. என் லைஃப்பில் நான் ரொம்ப ஒரு என்னென்னா என் மோல்டு பண்ணிட்ட ரீசன் வந்து சூப்பர் பேட்ச் தான். மேக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப சுத்தமாக வராது, விக்னேஷ் சார் தான் மேக்ஸ் எடுப்பாங்க. அப்போ அவங்க வந்து ஏஎஸ் 120% கேட்டர் தான் அப்படின்னா ஒரே லைன் எழுதிடுவாங்க, நான் வந்து ஏ 120/100 போடும்போது அது செம்மையை முடிச்சிருவாங்க. அப்போ தான் தெரிஞ்சுட்டு நான் மேக்ஸை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு. அதே மாதிரி இதில் வந்து உங்களுக்கு முக்கியமான விஷயம்னா கன்சிஸ்டன்சி தான். எவ்வளோக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்ஸாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கு தான், அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும். அதே மாதிரி பயந்துடாதீங்க. இங்கிலீஷ் மேக்ஸ் ரீசனிங் உங்களுக்கு உங்களோட பார்ட் எது ரொம்ப ஸ்ட்ராங்கோ அதை இன்னும் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள். இங்கிலீஷ் ஸ்ட்ராங்காக இன்னும் நல்லா ஸ்ட்ராங் பண்ணுங்கள். மேக்ஸ் ஸ்ட்ராங்காக இன்னும் எப்படி கூட்டலாம், ஸ்பீடாக போடுங்க. ஸ்ட்ராங்காக இருக்க பாட்டை இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போட போட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மார்க் இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் இன்னொரு மெயின் விஷயம் என்னென்னா கிளாஸுக்கு கன்சிஸ்டண்ட்டாக வாங்க. நான் ஒரு காலத்தில் கிளாஸுக்கே வரமாட்டேன், என்னைக்கு ப்ரிலிம்ஸ் கிளாஸுக்கு கன்சிஸ்டண்ட்டாக வர ஆரம்பிச்சோம்னா அன்றைக்கி தான் எனக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆச்சு. அதே மாதிரி சூப்பர் பேட்ச்க்கு என்றைக்கு நான் கன்சிஸ்டண்ட்டாக வர ஆரம்பிச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா சிஏ நான் கொஸ்டின் கேட்பேன் எல்லாத்துக்கும். அப்போ நான் கேட்கும்போது எப்படியோ 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டிருவேன். அந்த கொஸ்டின் வந்து எனக்கு ஆர்பிஐ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்லேயும் கிரேட் பிலேயும் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அப்போ அதுக்கு நான் போட்ட எஃபர்ட் தான் எனக்கு வந்து இப்போ இதில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு நான் நினைக்கிறேன். அதனால் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், இதை விட்டுட்டு போகணும்னு நினைக்காதீங்க. வெக்ஸ் ஆகிடாதீங்க, சேச்சுரேட் ஆகிடாதீங்க. உங்கள் பேரண்ட்ஸ்க்காண்டி ஒர்க் பண்ணுங்கள். நமக்காண்டி படிக்கிறோம், பேரண்ட்ஸ்க்காண்டி ஒர்க் பண்ணுறதா. நான் இப்போ வரைக்கும் இந்த ஃபீல்டு விட்டு போகணும்னு நிறைய தடவை நினச்சிருக்கேன், ஆனால் போகாமல் இருந்ததுக்கு மெயின் ரீசன் என் டேடி தான். படி, உன்னால் முடியும், யார் என்ன சொன்னாலும் கேட்காத, ஐ ஹாவ் ட்ரஸ்ட் இன் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்செட்டில் பார்த்து பயந்துடாதீங்க. ஃபைனலாக சொல்ல வரது ஒன்றே ஒன்று தான், அரைஸ் அவே, ஸ்டாப் நாட் இல்லை, கோல் இஸ் ரீச். போயிட்டே இருங்க, நீங்கள் எல்லாருமே ஃபியூச்சர் பேங்கர்ஸ் தான். என்னைக்கும் இந்த ஃபீல்டு விட்டு போயிடாதீங்க. சக்ஸஸ் இன் யோர் ஹேண்ட். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.